வழி பிறந்தது. இது ஒரு படக்கதை. நீங்க படங்களை பார்த்து கதையை சொல்லணும். இடையில் ஆகு உள்ளது. எப்படி செல்வது என்றது பெட்டி. ஆமாம், எப்படி போவது என்றது குடை. என்னோடு வாகுங்கள் என்றது பந்து. மூன்றும் பந்தின் மீது உட்கார்ந்து கொண்டு ஆற்றை கடந்தன. மூவரும் ஆற்றை கடந்தனர். நல்ல வேலை, ஆற்றை கடந்து விட்டோம் என்றது பெட்டி. காற்று வேகமாக வீசுகிறதே, கவலையை விடுங்கள் என்றது பெட்டி. அப்பாடி, தப்பித்தோம் என்று பெட்டியினுள் காற்று வீசும்போது அனைத்தும் புகுந்து கொண்டன. பந்தும் குடையும் காற்றும் நின்றது. பந்தும் குடையும் வெளியில் வந்தன. அப்போது சோ என்று மழை பெய்தது. அடடா, மழை வருகிறது என்றது பெட்டி. இனி அதற்குத்தான் நான் இருக்கிறேனே என்றது குடை. இனி நாம் நண்பர்களாக இருப்போம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றது பந்து. பெட்டியும் பந்தும் குடையின் கீழே வந்து நின்றன. மழையும் நின்றது. இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்கின்றது? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நீங்களும் மற்றவருக்கு உதவி செய்திருக்கிறீர்களா? என்ன உதவி? யாருக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் பெயர்களை உரிய கட்டத்தில் நிரப்பணும். இங்கே என்ன இருக்கு? படம் உருளைக்கிழங்கு. இதில் இடமிருந்து வளமா உருளைக்கிழங்குன்னு எழுதணும். அதுபோல் மேலிருந்து கீழா இங்கே படத்தில் இருக்கக்கூடியதை இங்கே எழுதணும். உண்டியல் இருக்கு இல்லையா, அப்போ மேலிருந்து கீழே உண்டியல்னு எழுதணும். இதுபோல் அனைத்து படங்களுக்கும் நீங்கள் உரிய பெயர்களை கட்டங்களில் கட்டங்களில் படத்துக்கான பெயர்களை நீங்கள் நிரப்புங்க. இந்த செயல்பாட்டை நீங்கள் குழுவாகவும் செய்யலாம். இப்போ படங்களுக்கான பெயர்களை நிரப்பிட்டீங்களா? உங்களோட விடையத்தை சரிபார்க்கலாமா? உ இன் டி யா இல் உண்டியல். உ உ லை இக் கி ழா இங் கு உருளைக்கிழங்கு. பு லி புலி. பு இட்டு புற்று. வி இல் வில். ப இல் பல். ப இல் ல இக் கு பல்லக்கு. கோ இக்கு கொக்கு. வி ழி விழி. கு வி ல இக்கு விளக்கு. சா இக் க ர இம் சக்கரம். சா இங் கு சங்கு. கு ர இங்கு குரங்கு. கி லி கிளி. பொ ரி பொறி. உங்களோட விடைகளை இப்போ சரி பார்த்துக்குங்க. சரி பார்த்துக்கிட்டீங்களா? இரண்டாவது எழுத்தை நீக்கிட்டு புதிய சொல்லை உருவாக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்தை மட்டும் நீக்கிடணும். உதாரணமாக நாடகம், இந்த ஒரு சொல்லில் இரண்டாவது எழுத்து எது? நா ட. ந ட தான் இரண்டாவது எழுத்து. அப்போ அதை நீக்கிட்டு
நாகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது போல் மற்ற வார்த்தைகளுக்கும் இரண்டாவது எழுத்துக்களை நீக்கிட்டு நீங்கள் எழுதுங்க. இரண்டாவது எழுத்தை நீக்கிட்டு புதிய சொல்ல உருவாக்கி எழுதிட்டீங்களா? இப்போ விடைகளை சரி பார்க்கலாமா? பழக்கம் என்பது இரண்டாவது எழுத்தை எடுத்துட்டு பக்கம் ஆகிடுச்சு. புதையல் என்பதில் தை எடுத்துட்டா என்ன வரும்? புயல். மகுடம் என்பதில் கு என்னும் இரண்டாவது எழுத்தை எடுத்துட்டா என்ன வரும்? மடம். பாக்கு என்பதில் இக் என்ற இரண்டாவது எழுத்தை எடுத்துட்டா என்ன வரும்? பாகு. நீங்கள் எழுதின விடைகள் சரியான்னு பார்த்துக்குங்க. கீழ்காணும் சொற்களை க க ர வரிசையில் எழுதணும். அது என்ன? கா க ர வரிசைனா க கா, கி கி, கு கு, இந்த வரிசையில் எழுதணும். இங்கே ஊரோட பேர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. கேலூர், கிண்டி, கோவை, குன்னூர், கடலூர், கீரனூர், காரைக்குடி, கைலாயபுரம், கெடிலம், கொடுமுடி, கூடலூர், கௌதமபுரி. முதல் எழுத்தை பாருங்கள். அந்த முதல் எழுத்துக்கான அந்த இடத்துல போயிட்டு அந்த பெயரை எழுதிடுங்க. இது போல் மொத்தமாக எழுதி முடியுங்க. ஊரோட பெயர்களை அதனுடைய கக வரிசையில் எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டிங்களா? உங்களோட விடைகளை சரிபார்க்கலாமா? சரி, இப்போ விடைகளை பார்க்கலாம். கடலூர், காரைக்குடி, கிண்டி, கீரனூர், குன்னூர், கூடலூர், கெடிலம், கேலூர், கைலாயபுரம், கொடுமுடி, கோவை, கௌதமபுரி. உங்களோட விடைகளை சரி பார்த்துக்குங்க. இந்த படத்தில் எத்தனை பறவைகள் இருக்குது? நீங்கள் எண்ணி சொல்லணும். எண்ணி சொல்கிறீங்களா? இந்த படத்தில் எத்தனை பறவைகள் இருக்குது? கலையும் கைவண்ணமும். உங்களுடைய படைப்புகளை நீங்கள் செய்யலாம். நீங்கள் எப்படிப்பட்ட படைப்புகளையும் இதில் செய்யுங்க. இதை நீங்கள் வீட்டு பாடமாகவும் செய்து வரலாம். வீடு செய்யலாம். ஒரு பேப்பரில், அதாவது ஒரு தாளில் எப்படி ஒரு வீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு தாளை எடுத்துக்குங்க. அதை இரண்டாக மடிங்க. உங்களுக்கு ஒரு செவ்வகம் கிடைக்கும். அந்த செவ்வகத்தில் ஒரு மூலையில் இப்படி மடிச்சுக்குங்க. அடுத்த பக்கத்தையும் மடிச்சுக்குங்க. உங்களுக்கு இது போல் கிடைக்கும். ஒரு பக்கத்தில் இருந்து மேலே இருந்து இப்படி கை வச்சு அழுத்துங்க. உங்களுக்கு இது போல் கிடைக்கும். அதை திருப்பி வச்சிங்கன்னா இது போல் வீடு போல் ஒரு அமைப்பு கிடைக்கும். இது போல் நீங்கள் வீடு செய்ய